ஓம் சாய்ராம். சாய் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உனக்கு நடக்கத்தான் செய்யும். இந்த பதிவை கேட்ட 8வது நாளில் உனக்கு நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கும். என் தங்கமே, நிச்சயமாக உனக்காக எது எழுதினாலும் அது உன்னிடம் வந்து சேரும். அதை நீ புரிந்துகொள். உன் உழைப்பு என்றுமே வீணாகாது. நான் நிறைய உழைப்பு முயற்சி செய்துவிட்டேன், ஆனால் எல்லாமே தோல்வியில்தான் முடிகின்றது என்று நீ ஒரு நாளும் வருத்தப்படாதே. எப்பொழுதும் உன் உழைப்பு வீணாகாது. வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும். இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டிருக்கின்றதே என்று புலம்பாதே. நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன், இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு சிறிதாகப்படும். உனக்கு சிறியதாக இருக்கும் பிரச்சனை மற்றவருக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும். உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது? நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படும். உன்னுடைய அனைத்து காரியங்களும் நிச்சயம் கைகூடும். நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரமென்று நினைத்து கொள்ளாதே. நிலைகள் மாறும், காலம் மாறும். உன் அப்பா நான் அதை மாற்றுவேன். உன்னுடைய எதிர்காலம் உனக்கு பிடித்த மாதிரி அமையும். நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உனக்கு கிடைக்கும்படியாக அப்பா நான் செய்வேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய். கலங்காதே, நான் இருக்கின்றேன். உனக்கான எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணை நின்று உன்னை நிச்சயம் ஒரு உயர்ந்த இடத்தில் கொண்டு செல்ல போகின்றேன். வாழ்வில் உன்னுடைய கடந்து வந்த பாதைகளை மட்டும் நினைத்து நீ ஒரு நாளும் கலங்காதே. என்னை முழுமையாக சரணாகதி அடைந்த எல்லா பக்தர்களுக்கும் பாபாவின் இந்த வாக்குறுதி பொருந்தும். அத்தகைய பக்தர் மற்றும் அவரது குடும்பத்தினரின் எல்லா பொறுப்பும் பாபாவின் தெய்வீக தோள்களால் தாங்கப்படுகின்றது. எந்தவித தீங்கு நேரும் என நினைக்கவும் அவசியமில்லை. எல்லாம் நன்மையாகவே நடக்கும். அப்பா, நான் உனக்கு வாக்களிக்கின்றேன். இப்பதிவை கேட்டு 8வது நாளில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்றே நடக்கப் போகின்றது. அதற்கு மேல் உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். மனம் தளராதே, நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே. என்னை முழுமையாக நம்பும் உன்னை நான் எங்கனம் கைவிடுவேன்? காத்திரு தங்கமே. ஓம் சாய்ராம்.